வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிரீசி மார்னிங். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான பிரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பாக்கலாம். குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரையும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இத நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 100 ml அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர் பட்டப்பொடி சேர்த்திருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர்டு சுகர் சேர்த்திருக்கேன். நீங்க பவுடர் பண்ணி சேர்த்தீங்கன்னா ஈஸியா கலந்து எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வெனிலா எசன்ஸும் சினமன் பவுடரும் ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பா சேர்த்து செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைனாலும் விட்டுறலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஒரு பேன்ல சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம பிரெட்டை எடுத்து நம்மளோட மிக்சர்ல நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே பிரெட்டுக்குள்ள நல்லா அப்சர்வ் ஆகணும், நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ பேன்ல வச்சிடலாம். உள்ள வச்சதும் எடுத்துடாதீங்க, நல்லாவே இந்த மிக்சர் வந்து பிரெட்டுக்குள்ள நல்லா அப்சர்வ் ஆகணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஒரு சைடுமே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க, ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆயிடும், நல்லா இருக்காது. சிம்மிலே வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரொம்பவே சூப்பரான நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இது கூட நான் இப்போது தேன் சேர்த்து சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் தேன் சேர்க்கல, சும்மா தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக சுகர் அதிகமாக சேர்த்து நீங்கள் செய்யலாம். இல்லை லாஸ்ட்டில் நீங்கள் தேன் சேர்த்துக்கிறீங்கன்னா கம்மியான சுகர் சேர்த்தே செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Thank you. Thank you for watching.